கடலூர் மாவட்டம் திருத்தாச்சலம் அடுத்த முதனை கிராமத்தைச் சேர்ந்த ஏழுமலையின் மகள் சந்தியா 27 வயதான இவர் நிறைமாத கர்ப்பிணியாக பிரசவத்திற்காக திருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தியாவுக்கு அங்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் மருத்துவமனை பதிவேட்டில் பதிவதற்காக குழந்தையின் தந்தை பெயரை கேட்டபோது தனக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் தங்கள் ஊரைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் 2017 ஆண்டு முதல் தன்னை காதலித்து வந்ததாகவும் திருமணம் செய்வதாக கூறி அவர் தன்னிடம் எல்லை மீறியதால் தான் கர்ப்பமானதாகவும் அதன் பின்னர் வேல்முருகன் தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் தவிர்த்து விட்டதாகவும் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். குழந்தையின் தந்தை பெயர் பதிவதில் குழப்பம் ஏற்பட்டதால் ஊமங்கலம் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சந்தியாவிடம் விவரங்களை பெற்ற போலீசார் முதனை கிராமத்திற்கு சென்று சந்தியாவின் காதலன் வேல்முருகனை விசாரணைக்காக அழைத்து வந்தனர். விசாரணையில் சந்தியா ஏற்கனவே பலமுறை வேல்முருகனால் கர்ப்பமானதும் அதனை மாத்திரை கொடுத்து கலைத்ததும் தெரிய வந்தது. தொடர்ந்து திருமணம் செய்வதாக ஏமாற்றியதால் மாத்திரையை சாப்பிட மறுத்ததால் சந்தியா வயிற்றில் குழந்தை வளர்ந்தது தெரிய வந்தது. தனக்கு குழந்தை பிறக்க இருப்பதை சுட்டிக்காட்டி சந்தியா பலமுறை வேல்முருகனிடம் திருமணம் செய்ய வலியுறுத்தி இருக்கிறார். அதற்கு வேல்முருகனின் அம்மா, அக்கா, மாமா ஆகிய மூவரும் சந்தியாவை திருமணம் செய்து கொள்ள எதிர்ப்பு தெரிவித்து வந்தது தெரிய வந்தது. வேல்முருகன் தொடர்ந்து திருமணம் செய்ய மறுத்து பிடிவாதம் காட்டியதால் சந்தியாவின் புகாரின் பேரில் பலாத்கார வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க வேண்டி வரும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். இதையடுத்து எஸ்கேப் காதலன் வேல்முருகன் காதலி சந்தியாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தான். அருகில் உள்ள கொலஞ்சியப்பர் கோவிலுக்கு காதல் ஜோடியை அழைத்து சென்றனர். ஊர் முக்கியஸ்தர்கள் முன்னிலையில் இருவரும் மாலை மாற்றி குழந்தை கையால் தாலியை தொட்டு எடுத்து கொடுக்க திருமணம் செய்து கொண்டனர். சந்தியாவின் கழுத்தில் தாலி கட்டி காதலியை மனைவியாக்கி காதலுக்கு மரியாதை செய்தார். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தன் மற்றும் இரு வீட்டார் பெற்றோரும் கலந்து கொண்டனர். பின்னர் மனைவியின் நெற்றியின் நடுவில் குங்குமம் வைப்பதற்கு மாப்பிள்ளை கை நடுங்கியது. இருந்தாலும் ஒரு வழியாக நெற்றியின் ஓரத்தில் குங்குமத்தை வைத்தார். கூடியிருந்தவர்கள் இந்த ஜோடியை பூ தூவியும் அச்சதை தூவியும் வாழ்த்தினர். கைகூடா திருமணத்தை தான் பிறந்து நடத்தி வைத்த பெருமிதத்துடன் படுத்து கிடந்தபடியே அந்த பச்சிளம் குழந்தை பார்த்து கொண்டிருந்தது. சத்தியத்துக்கு கட்டுப்படாமல் சந்தியாவை குழந்தையுடன் தவிக்க விட்ட வேல்முருகன் போலீசை சந்தித்ததால் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு சந்தியாவுக்கு தாலி கட்டி உள்ளார். அதே நேரத்தில் பெண்கள் திருமணத்துக்கு முன்பாக எக்காரணம் கொண்டும் காதலனை நம்பி தனிமையை தேடினால் என்ன மாதிரியான விபரீதம் நிகழும் என்பதற்கு சந்தியாவே சாட்சி. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா.